ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உலகநாயகன் கமல்ஹாசனோட மிரட்டலான நடிப்பில் வெளியான விக்ரம் திரைப்படத்தோட 7வது நாள் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் எவ்வளோ அண்ட் 7 நாள் மொத்த கலெக்ஷன் எவ்வளோ அப்படின்றத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லோகேஷ் கனகராஜோட இயக்கத்தில் உலகநாயகன் கமல்ஹாசன், விஜய் சேதுபதி, ஃபஹத் ஃபாசில், சூர்யா ஆகியோர் நடித்து ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் திரைப்படமாக June 3rd திரையரங்குகளில் வெளிவந்த திரைப்படம் தான் விக்ரம். இந்த திரைப்படம் மிகப்பெரிய எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் வெளியாகி மிகப்பெரிய அளவில் நல்ல வரவேற்பை பெற்று வந்துட்டு இருக்கு. அண்ட் எல்லா தரப்பு ரசிகர்களிடமே மிகப்பெரிய அளவில் வரவேற்பை பெற்றதுனால பாக்ஸ் ஆஃபீஸ்லேயும் ரொம்பவே அதிகமாக கலெக்ட் பண்ணிட்டு வருது விக்ரம் திரைப்படம். அண்ட் இந்த திரைப்படத்தோட மொத்த பட்ஜெட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 150 கோடி. 150 கோடி பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட இந்த திரைப்படம் முதல் நாள்லேயே 64.05 கோடியை பாக்ஸ் ஆஃபீஸில் கலெக்ட் பண்ணி மிகப்பெரிய ஒரு ஓப்பனிங்கை கொடுத்தது. அண்ட் அடுத்தடுத்த நாட்களையும் இந்த திரைப்படத்தோட விமர்சனம் நல்லா இருக்கவே பாக்ஸ் ஆஃபீஸ்லேயும் கலெக்ஷன் ரொம்பவே அதிகமாக தான் வந்துட்டு இருக்குது. அண்ட் 6வது நாள் முடிவில் இந்த திரைப்படம் ஓவராலாக வேர்ல்டு வைடாக 286.70 கோடியாக கலெக்ட் பண்ணியிருந்தது. அண்ட் 7வது நாள் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் மட்டும் 9.10 கோடியையும் கேரளாவில் 3.5 கோடியையும் கலெக்ட் பண்ணியிருக்கு விக்ரம் திரைப்படம். அண்ட் கர்நாடகாவில் 3 கோடியையும் ஆந்திரா மற்றும் தெலுங்கானா பகுதிகளில் 2.75 கோடியையும் கலெக்ட் பண்ணியிருக்கு. அண்ட் நார்த் இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா 2 கோடியை 7வது நாளில் கலெக்ட் பண்ணியிருக்கு. அண்ட் ஓவராலாக இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா 7வது நாளில் மட்டும் 20.35 கோடியாக கலெக்ட் பண்ணியிருக்கு விக்ரம் திரைப்படம். அண்ட் ஓவர்சீஸில் இந்த திரைப்படம் 7.85 கோடியாக கலெக்ட் பண்ணியிருக்கு 7வது நாளில். அண்ட் வேர்ல்டு வைடாக பார்த்தீங்க அப்படின்னா 7வது நாளில் மட்டும் 28.20 கோடியாக கலெக்ட் பண்ணியிருக்கு விக்ரம் திரைப்படம். அண்ட் ஓவராலாக வேர்ல்டு வைடாக 7 நாட்களில் மொத்தமாக 314.90 கோடியை கலெக்ட் பண்ணி மிகப்பெரிய ஒரு ஹிட்டை கொடுத்துருக்கு விக்ரம் திரைப்படம். அண்ட் நம்ம விக்ரம் திரைப்படம் வந்து தமிழ் சினிமாவை அடுத்த கட்டத்தில் தூக்கிட்டு போய் நிறுத்தியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு வசூல் சாதனை புரிஞ்சிட்டு வருது. அண்ட் இந்த திரைப்படம் விமர்சனம் ரொம்பவே சூப்பராக இருக்கிறதுனால கண்டிப்பாக பாக்ஸ் ஆஃபீஸில் இன்னமும் அதிகமாக கலெக்ட் பண்ணும் அப்படின்ட்டு எதிர்பார்க்கப்படுது. வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த திரைப்படத்தோட வசூல் வேட்டை எது வரைக்கும் தொடருது அப்படின்ட்டு. அண்ட் இந்த திரைப்படத்தை பற்றினா உங்களுடைய கருத்தை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஃப்ரெண்ட் புகழேந்தி. டேக் கேர் மக்களே, பாய்.